வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்க நண்பன் சுரேஷ் பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹெச்பி லேப்டாப் நண்பா, அது பாத்தீங்கன்னா பவர் ஆன் நோ டிஸ்பிளே வந்திருக்கு. சோ இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெச்பி 241 மாடல். சோ இப்ப அந்த பவர் ஆன் நோ டிஸ்பிளே வந்து எப்படி ரெடி பண்ணலாம்னு பாக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து நம்ம சேனல வந்து இப்பதான் பாக்குற மாதிரி தான் என்ன வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க நண்பா. இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் வீடியோ, சேல்ஸ் வீடியோ நிறைய இருக்கு. சோ நண்பர்கள் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா போற வீடியோ வந்து உடனுக்குடனே உங்களுக்கு லைவுக்கு வரும் நண்பா. இப்ப அந்த ப்ராப்ளத்தை எப்படி வந்து ரெடி பண்ணாங்க உங்களுக்கு சொல்ல போறேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பாருங்க நண்பா, இப்போ நான் சொன்ன லேப்டாப்பு இப்போ வந்து நம்ம சார்ஜ் வந்து ப்ளக் பண்ணலாம். சார்ஜ் வந்து சுத்தமாக ட்ரையாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ நான் சார்ஜ் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இதோட மாடல் பாருங்க, ஹெச்பி 241 ஹெச்பி 241 லேப்டாப் நண்பா. ஸோ இப்போ நான் வந்து சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ சார்ஜர் கனெக்ட் பண்ணுறேன், நமக்கு வந்து இண்டிகேஷன் காட்டுது. ஸோ லேப்டாப் வந்து நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோன்னா நமக்கு வந்து லைட் வந்து எரியுது. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து பவர் ஆன் ஆகிடுச்சு, பட் ஆனால் நமக்கு இன்னும் டிஸ்பிளே உங்களுக்கு வந்து வரல. ஸோ இதுக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்கலாம்னா, ஒன்று வந்து பயாஸ் கம்ப்ளைண்டாக இருக்கலாம், இல்லாட்டி டிஸ்பிளே கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம், டிஸ்பிளே ஸ்டிப்பு கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து போர்டில் ஏதாவது கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த 4-5 கம்ப்ளைண்ட் இருக்குன்னா இப்போ வந்து நான் இப்போ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே வந்து மாற்றி பார்க்கலாம். இப்போ நான் மாற்றி பார்க்குறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே பேட்டரியை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நண்பர்கள் யாரும் ட்ரை பண்ண வேண்டாம், ஏன்னா பேனல் வந்து உடஞ்சிரும். ஸோ அதாவது எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்குங்க. ஸோ நண்பர்களுக்கு வந்து எதாவது லேப்டாப்போட ஸ்பேர்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ எல்லா லேப்டாப் உரிய ஸ்பேர்ஸும் நம்மகிட்ட இருக்குது நண்பா. அதாவது ரேமு, ஹார்ட் டிஸ்க்கு, கீபோர்டு, பேட்ரி, ஸ்பீக்கரு, இன்ச்சஸ்ஸு, ஏபிசிடி பேனலு, சார்ஜரு. ஸோ எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. நண்பர்களுக்கு தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணால். என்னோடய ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் காந்திபுரம் கிராஸ்கட்டோட 8th ஸ்ட்ரீட்டில் இருக்குது நண்பா. ஸோ பாருங்கள், இப்போ நம்ம அந்த இதை வந்து நான் ஸ்க்ரூவை கழட்டிக்கிறேன். ஸோ பேனலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க கழட்டிங்கன்னா உடஞ்சிடும் நண்பா. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக தான் கழட்டணும். ஸோ இப்போ நம்ம அந்த பேனலில் கழட்டிட்டோம். ஸோ இப்போ என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்பிளே செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து பவர் ஆன் டிஸ்பிளே. ஸோ அதனால் வந்து டிஸ்பிளே ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் எல்இடி 40 பின்னு. ஸோ இதில் 4 பக்கமும் ஸ்க்ரூ இருக்குது. ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான் நண்பா. ஏன்னா கொடுத்த லேப்டாப்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து 14-inch 40-pin பேப்பர் எல்இடி. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் அதிகம். இது புதுசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2300-2500 பக்கம் வரும் நண்பா. ஸோ இப்போ என்னென்னா நம்ம அந்த ஸ்டிப்பை கழட்டிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு டிஸ்பிளே வராது. ஸோ இப்போ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நான் டெஸ்டிங்க்காக நான் வச்சுருக்கேன் டிஸ்பிளே. ஸோ இப்போ அதை டெஸ்டிங் டிஸ்பிளே உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம லேப்டாப் வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சார்ஜர் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் லேப்டாப் ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணிட்டேன், லைட் வந்து நமக்கு எரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வேறு டிஸ்பிளே போட்டோன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே வந்து எடுத்துருச்சு. ஸோ இது வந்து நமக்கு வந்து கன்ஃபார்மாக டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் தான் நண்பா. ஸோ இதுக்கு வந்து நம்ம டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ண ரெடி ஆயிரும். இது டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3300-3500 வரும். நிறைய நண்பர் கேட்குறீங்க 2700 சொல்கிறீங்க ப்ரோ, இது வந்து 3300-3500 டிஸ்பிளேலேயே பார்த்தீங்கன்னா வந்து பேப்பர் எல்இடி, நார்மல் எல்இடி ரெண்டு குவாலிட்டி இருக்குது நண்பா. பேப்பர் எல்இடி 40 பின்னுக்கு